நீலகண்டனங்கள் கால் பண்ணிப்பாரு, அவரோட இருந்தாலும் இருப்பார். எடுக்கல ரவி, ஃபுல் ரிங்கு போய் கட் ஆகுது. ஒருவேளை அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாருனா வீட்டுக்கு போய் பாத்துக்கலாமா? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அப்பா வீட்ல இருந்தா ஓகே, இல்ல அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான் தெரியல. வேற வழி இல்ல, எப்படியாச்சும் சமாளிச்சுதான் ஆகணும். வா அப்படியே போவோம். நீ ரைட் சைட்ல பாத்துருவா, நான் லெஃப்ட் சைடுல கடந்து வரேன். தெரியலையே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிருக்காருடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அவர் அந்த போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன நினைச்சாரோ, எங்க போனாரோ, என்ன பண்றாரோ தெரியலையேப்பா. பதட்டப்படாதீங்கம்மா, பாருங்க அப்பா மொபைல் ஆன் பண்ணிட்டேன். எங்க இருக்காரோ, என்ன பண்றாரோ தெரியலையே, சாப்பிட்டாரோ இல்லையான்னு கூட தெரியல. மா, அப்பா இங்கதாமா எங்கயாவது இருப்பாரு, வந்துருவாருமா, அழாதமா? என்ன விட்டுட்டு போயிட்டாரே, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரே. மேகலா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. இங்க பாருங்கம்மா, நீலகண்டங்கள் தான் போன் பண்றாரு, நீங்களே பாருங்க. லைன்ல இருக்காரு, பேசுங்க பேசுங்கம்மா. அண்ணே அண்ணே, அவர் எங்கேயோ போயிட்டாரு. என்கிட்ட கூட சொல்லாம மொபைல் எல்லாம் வச்சுட்டு போட்டோவெல்லாம் பாத்துட்டு எங்க போனாருனே தெரியல. அண்ணே, அவரை கூட்டிட்டு வாங்க, சீக்கிரமா போய் அவரை தேடி கூட்டிட்டு வாங்க. என்னமா அது, இவ்வளவு பதட்டமா இருக்க கூடாதுமா. மார்க்கு, உன்னை விட்டு எங்க போக மாட்டாமா, வந்துருவான். உன்னை விட்டு அவன் எங்கம்மா போயிடுவான்? அவர் எதுவும் சொல்லவே இல்லையே, என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. அதெல்லாம் நீ பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லமா, அவன் எதுவும் பண்ண மாட்டான். தைரியமா இருமா. என்னோட தைரியமே அவர் தான். அவரை காணுமே, நான் என்ன செய்வேன்? நீங்க போன கொடுங்கம்மா. அங்கிள், அம்மா இப்படிதான் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏன் டென்ஷன் ஆகாத, மார்க் பக்கத்துல தான் போயிருப்பாரு. இப்ப நான் உடனே வீட்டுக்கு வரேன், என்ன நேர்ல பேசுவோம். சரிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நீ அம்மாவை பாத்துக்கோ, ஓகே? நான் வரேன். ஓகே அங்கிள். எனக்கு எதுவும் தேவையில்லை. அப்பா வந்துருவாருமா? சீக்கிரம் போய் உங்க அப்பாவை தேடி வருவாருமா? அங்கிள் அவர் தான் தெரிஞ்சு போயிருக்காரு. நீங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. சொன்னா கேளுங்கம்மா, தண்ணி குடிங்க, குடிங்க, குடிங்கம்மா. அண்ணா ஒரு நிமிஷம் பாரு. போதும், எங்க போனாரோ? ஹலோ, சொல்லுங்க மாப்பிள. ஹலோ மாமா. மாமா இங்க. முதல்ல பொண்ணு, இப்ப அப்பாவா? உங்க குடும்பத்திலேருந்து ஏதாவது தினம் தினம் பிரச்சனை வரும் போல இருக்க. என்ன பண்றதுனே தெரியல மாமா, ரொம்ப டென்ஷனா இருக்கு. மாமா நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மாமா வரேன், பொண்ண கட்டி கொடுத்துட்டேன்ல, அதுக்காகவாவது வந்து தானே ஆகணும். சரி மாமா, சீக்கிரமா வாங்க. அத்தை அத்தை, அவளாதீங்க தவளை. அவர் வந்து பேசுனா அம்மா சரியா வந்துருவாருமா? மா கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்கம்மா, உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. அப்பா சொல்லாம போயிருக்காரடா, என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ போன் பண்ணி பாரு. அத்தை மாமா வந்துருவாரு. அத்தை பார்க்குக்கு தானே போயிருக்காரு, அதான் மொபைல் இங்க வச்சுட்டு போயிருக்காருல்ல. இல்ல உமா,
அவர் சொல்லாம போக மாட்டாரு. நான் பார்க்குக்கு போறேன், நான் போய் அவரை பாத்துட்டு வரேன். போறேன், அவரு பார்க்குக்கு போயிருக்காரா? என்கிட்ட அவர் சொல்லவே இல்லையே. நீங்க அவரை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சொல்லுங்க அண்ணே. அங்கிள், அண்ணே அப்படி சொல்லி தான் சமாளிச்சிருக்கோம். என்னடா பேசாம இருக்கீங்க அண்ணா? என்னம்மா நீ, நான் தான் சொன்னல அவன் இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான். வந்துட்டாரா? எங்க அண்ணா இருக்காரு? இல்லம்மா, நீ ஏதோ ஒரு மாதிரி பேசுனதும் நான் பயந்து போய் தான் நேரா இங்க வந்துட்டேன். நானே போய் கூட்டிட்டு வரேன். என்னாச்சு மாப்ள? வாங்க மாமா. எதுக்கு மாப்பிள்ள இப்படி தனியா கூப்பிட்டு வரீங்க? மாமா. மாமா ஆச்சு சொல்லுங்க. அப்பாவை காலையில இருந்து காணோம்னு தெரிஞ்சதுல இருந்து அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. நாம பேசுறது அவங்களுக்கு தெரிய வேணாமா? அதான் நல்லது. அது சரிப்பா, என்னதான் நடந்துச்சு? அவன் எங்கே போயிட்டான்னு எப்படி சொல்றீங்க? அங்கிள், அப்பாவை கூப்பிட அம்மா ரூமுக்கு போயிருக்காங்க. வீட்டு பத்திரம், இன்சூரன்ஸ் பாலிசின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மொபைல் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த பேப்பர்ஸ் மேலேயே வச்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா போட்டோவும் கட்டில் மேல இருந்திருக்கு. அவர் அதை எடுத்து பார்த்திருக்காருன்னு அம்மா சொன்னாங்க. அம்மா நார்மலாவே இல்லம்மா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன பேசினாலும் ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமாம்மா. போன்ல பேசும்போதே கவனிச்சேன் நானும் மார்க்க. அங்க இங்கன்னு நாங்க போற இடம்லாம் போய் தேடி பார்த்துட்டு தான் வரேன். ஒரு இடத்துல அவன் இல்லையேப்பா. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது தான் நல்லது. போலீஸ் ஸ்டேஷன்லயா? மாமா, ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் அப்பா ரொம்ப கோவப்பட்டாரு. அது பொண்ணு விஷயம்னு கோவப்பட்டாரு. இப்ப நிலைமை அப்படி இல்ல மாப்பிள. போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு டேஞ்சர் தான். சார் சொல்றதும் சரிதான்ப்பா. ரிப்போர்ட் பண்றது நல்லது, எனக்கு அதான் சரின்னு தோணுது. இனிமே நாம அவனை எங்க போய் தேர்றது? ஆமாண்ண, போலீஸ்ல சொல்லிடலாம். சரி, உங்க எல்லாருக்கும் அதான் சரின்னு தோணுச்சுன்னா அதே பண்ணிடலாம். மாப்பிள, சம்பந்தியோட போட்டோ, ஐடி, டீடைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஒரு நிமிஷம் அம்மா. மாமா, அனுப்பிட்டேன் மாமா. வந்துருச்சு மாப்பிள. இருங்க, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி மாமா. மார்க் இப்படி எல்லாம் பண்ற ஆள் இல்லையே, அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? எல்லாம் இந்த மலரால தான் அங்கிள். எதுக்காக இப்படி செல்லம் கொடுத்து இப்படி வளர்க்கணும்? எதுக்கு இப்படி அசிங்கப்பட்டு நிக்கணும்? என்னப்பா நீ, அவ கல்யாணம் இப்படித்தான் நடக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஒருவேளை அவன் ஸ்ட்ரிக்டா இருந்து அவ இப்படி பண்ணியிருந்தாலும் அப்போ நீங்க அப்படித்தானே சொல்லுவீங்க? மாமா, என்னாச்சு மாமா? செக் பண்ணிட்டு இன்னும் அரை மணி நேரத்துல கால் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சரி மாமா, வாங்க உள்ள போலாம். வாங்க. நீ பதட்டப்படாம இரு. நீ எப்படி இருந்தா ராஜா ரவி எவ்வளவு கவலைப்படுறாங்க பாரு. உன்னை பாக்குறதா இல்ல மார்க்க தேடி போறதானே ஒரே குழப்பமா இருப்பாங்கல்ல. எனக்கு அவர் தானே எல்லாமே. எங்க போனார்னு நினைச்சாலே பைத்திய பிடிச்ச மாதிரி இருக்கு. மா, மனச தைரியமா வச்சுக்கணுமா. மாமா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்காரு. என்னது, இன்ஸ்பெக்டரா? அத்தை அத்தை,
எங்க இருக்காருன்னு இங்க யாருக்கும் தெரியாதா? மாமா, அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் போலீஸ்ல சொல்லி வச்சிருக்கோம்மா. நீங்க அமைதியா இருந்தாதான் நாங்க போய் அப்பாவை தேட முடியும். அள்ளாதீங்கம்மா, சொன்ன கேளுங்கம்மா. அத்தை, முதல்ல டீயை குடிங்க, அப்பதான் நீங்க கொஞ்சம் நார்மல் ஆவீங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஆமா, அப்படியா? எங்க? அது வந்து சரி சரி சரி, நாங்க வரோம். மாமா, என்னாச்சு மாமா? ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க? மாப்பிள, அது மாமா சொல்லுங்க. மாமா, இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? மார்க் வந்துட்டானா? இல்ல, அது நாம சம்பந்தி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பினோம்ல. ஆமா, அதான் அந்த அடையாளத்தை வச்சு குரோம்பெட் ஜிஹெச்ல ஒரு பாடி கிடக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நம்மள ஜிஹெச்சுக்கு வர சொல்றாரு. மாப்பிள்ளை, அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. வீட்டில் நடக்கிற பிரச்சனை நாம சொல்லாட்டியும் அவங்களுக்கு தெரியாமல இருக்க போகுது. அந்த மலரால தான் சார். டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்காங்க, கவுண்டர்ல பணத்தை கட்டிடுங்க. என்னங்க, இப்பதான் டாக்டர் ஒண்ணு இல்ல ஸ்ட்ரெஸ் தான் சொல்லிட்டு போறாங்க, நீங்க என்னமோ ஸ்கேன் எடுக்க சொல்றீங்க? சார், ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, கொஞ்ச நேரத்துல அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க, நீங்க போய் பார்க்கலாம். பட் சேஃப்டிக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஏங்க, சரியானவங்களுக்கு எதுக்குங்க ஸ்கேன் எடுக்கணும்? சார், டாக்டர் சொல்லிருக்காங்க சார், நான் என்ன பண்றது? என்ன ராஜானி, இப்ப கூட காசுக்கு கணக்கு பார்த்து யோசிச்சுட்டு இருக்க? ஏங்க,
தயவு செஞ்சு போய் பணத்தை கட்டுங்க. மேடம் சொல்லுங்க. சீதான்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்கல்ல, ஸ்கேனருக்கு சொன்னாங்க. எவ்வளவு கட்டணும்? 8000 சார். 8000? ஆமா சார். ஏங்க, மத்த ஹாஸ்பிடல் எல்லாம் 4000-5000 ரூபாய் தான் வாங்குறாங்க, நீங்க என்ன 8000 சொல்றீங்க? இந்த ஹாஸ்பிடல் 8000 தான் சார். இதெல்லாம் என் நேரம். சரியா இருக்கா? இந்தாங்க சார். 8000. ஓகே சார். அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுதா? அவர் எங்க இருக்காரு? சீதா, ஒண்ணும் இல்லம்மா, நீ பயப்படாத. டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. அவனுக்கு ஒன்னும் ஆகாது. ரவி மார்க்க கூட்டு வரதான் போயிருக்கான். அப்படின்னா இன்னும் அவரு கண்டுபிடிக்கலையா? சொல்லுங்க. ஒன்னும் இல்ல சீதா. ராஜா, நீ அம்மா பாத்துக்கோ, நம்ம என்னன்னு பாருங்க. அழாதீங்கம்மா, அப்பா வந்துருவாருமா, அதான் எல்லாம் தேடி போயிருக்காங்கல்ல. மாமா. வணக்கம் சார். ஆ வணக்கம். ஸ்டேஷன்ல இருந்து ஐயா சொல்லி விட்டாங்க, பாத்துடலாமா? மாப்பிள்ள, போய் பாத்துட்டு வர்றீங்களா? அப்பா, நீங்களும் கொஞ்சம் கூட போயிட்டு வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ரெண்டு பேரும் வரலாமா? ஆ வரலாம் சார். வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. நான் இருக்கல்ல பாக்க. வணக்கம் ஏட்டியா. ஆ வணக்கம். குரோம்பேட்டை ஏரியாவில இருந்து ஒரு பாடி வந்துச்சு, அது எங்க? அதோ அங்க இருக்கு பாருங்க ஏட்டியா, போங்க. மாப்பிள, போய் பாருங்கம்மா. இல்ல மாமா, அது அப்பா இருக்காது. என்னால பார்க்க முடியாது மாமா. நான் இருக்கேன்ல, நாம கஷ்டப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. வாங்க மாப்பிள, போய் பாருங்க மாப்பிள. சொன்னா கேளுங்க, வாங்க மாப்பிள. சொன்னா கேளுங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. இது அவரா இருக்காது, வாங்க. மாமா பயப்படாதீங்க, நான் இருக்கல்ல, பயப்படாதீங்க. மாப்பிள பாருங்க, மாப்பிள பாருங்க, மாப்பிள பாருங்க, மாப்பிள.